எதிர்க்கட்சிகளின் அமளியால் நாடாளுமன்ற இரு அவைகளின் நடவடிக்கைகளும் இன்றும் பாதிக்கப்பட்டன. மாநிலங்களவையில் நேற்று மத்திய அமைச்சரிடம் அத்துமீறி நடந்து கொண்ட திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர் சாந்தனு சென் கூட்டத்தொடர் முழுவதற்கும் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். மாநிலங்களவை இன்று காலை கூடியதும் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் விவசாயிகள் போராட்டம் மற்றும் பெகாசஸ் தொலைபேசி ஒட்டுக்கேட்பு பிரச்சினைகளை எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர். இதையடுத்து முதலில் நண்பகல் 12 மணி வரையும் பின்னர் 12:30 மணி வரையும் ஒத்திவைக்கப்பட்ட மாநிலங்களவை மூன்றாவது முறையாக பிற்பகல் 2:30 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. இதனிடையே அவையில் நேற்று பெகாசஸ் விவகாரம் தொடர்பாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிக்கை தாக்கல் செய்ய முயன்றபோது அந்த அறிக்கையை அமைச்சரிடமிருந்து பறித்து கீழ்த்து எறிந்தது தொடர்பாக திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர் சாந்தனு சென் மழைக்கால கூட்டத்தொடர் முழுவதற்கும் அவை நடவடிக்கைகளில் பங்கேற்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அவையில் இதனை தெரிவித்த துணைத் தலைவர் அரிவந்த் சிங் திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினரை அவையிலிருந்து வெளியேறுமாறு கேட்டுக் கொண்டார். மக்களவை நடவடிக்கைகளும் இன்று பாதிக்கப்பட்டன. இன்று காலை அவை கூடியதும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் விவசாய பிரச்சினை மற்றும் பெகாசஸ் பிரச்சினைகளை எழுப்பி அமளியில் ஈடுபட்டதால் முதலில் பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்ட மக்களவை பின்னர் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. இதனிடையே திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர் இடைநீக்கம் குறித்து விவாதிப்பதற்காக மாநிலங்களவை முன்னவரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயல் எதிர்க்கட்சித் தலைவர்களின் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார்.